லஞ்சுக்கு ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சாதமில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டில் மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு கத்திரிக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்கறது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருந்தோம்ல, அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் துவரம் பருப்புனா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அடுத்ததாக இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இதில் வந்து நம்ம அதிகமாக மசாலாலாம் சேர்க்க போகிறது இல்லை. மிளகாய்த்தூள் கூட அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம ரெண்டு விசிலுக்கு வேக வைக்க போகிறோம். அதிக விசில் வைக்கக்கூடாது. இந்த தால் வந்து ரொம்ப குழஞ்சிலாம் போகக்கூடாது. ஸோ ரெண்டே ரெண்டு விசில் வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் வரட்டும், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேகணும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப குழஞ்சிலாம் போகல பாருங்கள், இப்படி தான் வெந்திருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 4-5 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் வச்சு தாளித்தாதான் இந்த பருப்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் மிடலில் இதே போல் கட் பண்ணிவிட்டு காம்போடு அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப டார்க் ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு நம்மளோட பருப்பில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. தாளிக்கிறப்பவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு முறை பருப்பு வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைனா கத்திரிக்காய் சேர்க்கறது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாதமில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.